ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோவக்காயில் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கால் கிலோ கோவக்காவை இது மாதிரி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். பூண்டு ரெண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாம் தாளிச்சுக்கிறதுக்கு. கடுகு, சீரகம், வெந்தயம் இதுவும் தாளிச்சுக்கிறதுக்கு. மஞ்சள் தூள் கொஞ்சம், மல்லித்தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்சிக்கிறதுக்கு. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி, நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். சீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு. பேனில் எண்ணெய் விட்டு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ வறுக்கிறதுக்கு சொன்னது எல்லாத்தையுமே இதில் போட்டு வறுத்துக்கலாம். சதக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டில் குட்டியாச்சு. இது ஆறினதுக்கப்புறமா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பேனில் நல்லெண்ணெய் விட்டு சூட் பண்ணியிருக்கேன். இப்போ கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா குறைவாக வேகணும். நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ கோவக்காவை சேர்த்துக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சுட்டுக்கலாம். கோவக்காய் 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கோவக்காய் வந்து கொஞ்சம் வேகட்டும். கோவக்காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. அரைச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சு. புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு.
கடைசியாக மேலே மல்லித்தலை போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கோவக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்து கூட இட்லி தோசை கூடலாம் சாப்பிட்லாம். தேங்க்யூ.